மாண்டஸ் புயல் கரையை கடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த புயலினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் அபிநயா இணைந்திருக்கிறார். அபிநயா, இந்த மாண்டஸ் புயலினுடைய அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் என்ன? விஷ்ணு, இப்ப மாண்டஸ் புயல் என்பது முழுமையாக நள்ளிரவு அதிகாலை 3 மணி அளவுல கரையை கடந்துருச்சு. அதனுடைய வெளிப்பகுதியும் கூட கரையை கடந்துருச்சு. இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில சென்னைக்கு மேற்கு திசை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு அந்த லேண்ட்ஃபால் அப்படின்றது. இன்றைக்கு ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்திற்கு முன்பாக அது புயல் அப்படின்ற நிலையிலிருந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இருக்கு. சோ சென்னையிலிருந்து நகர்ந்த அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய வட மாவட்டங்களை நோக்கி மேகங்கள் நகர்ந்திருக்கிறத இதுல நீங்க பாக்கலாம். இதுல மேகங்களா நம்ம பார்க்கும்போது இந்த மேக கூட்டங்கள் என்பது இதற்கு பிறகாக வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இந்த மாதிரியான வட மாவட்டங்களை நோக்கி நகரும். அதனால இந்த பகுதிகளில் அதிகமான மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும். மதியம் வரைக்கும் இந்த மாவட்டங்கள்ல மழை என்பது இருக்கும். அதற்கு பிறகு இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது மதியத்திற்கு மேலாக மேலும் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும். அப்படி இருக்கும்பொழுது இதனுடைய நகர்வு அரபிக்கடலோரத்தை நோக்கி போகும்பொழுது மேற்கு மாவட்டங்களான கோவை, ஈரோடு இந்த மாதிரியான மாவட்டங்கள்ல மழையுடைய தாக்கம் என்பது இருக்கும். அதனால இன்றைக்கு சாயங்காலம் வரைக்குமே கூட இந்த காற்றினுடைய வேகத்தை ஆங்காங்கே அந்த பகுதிகளில் உணர முடியும். கடலோரங்களுக்கு செல்வதை பொதுமக்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நேற்றைக்கு அதிகாலை 1:30 போலெல்லாம் இந்த கரை கடப்பு என்பது முடிந்துவிடும் என்று கணிக்கப்பட்டிருந்தது. ஆனால் முழுமையாக அது கரை கடப்பு என்பதற்கு நேரம் எடுத்துக்கொண்டது மாண்டஸ் புயல். அதனால 3 மணி போலதான் அது முழுமையாக கரையை கடந்தது. அதற்கு பிறகும் இந்த நகர்வு என்பது தாமதமாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினால வட மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள்ல மழையை இன்னைக்கு எதிர்பார்க்கலாம். விஷ்ணு, நன்றி. அபிநயா, இந்த மாண்டஸ் புயலினுடைய தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது கரையை கடந்திருக்கிறது. அதனுடைய போக்கு இனி எப்படி இருக்கும் என்பது குறித்த தகவல்களை வழங்கியமைக்காக